ஹாய் ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருக்குறளில் அதிகாரம் 4 அறன் வலியுறுத்தல். ஸோ குறள் நம்பர் பார்த்திங்கன்னா 31-40 வரைக்கும் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து அதிகாரம் 1, 2, 3 போட்டாச்சு. ஸோ அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்க வாங்க. ஸோ அறம் அப்படின்னு என்ன பார்த்துடணும், அறம் வரியுறுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல கேரக்டர். ஸோ நல்ல கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுது, அதான் வந்து இந்த டாபிக் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ குறளை பார்ப்போம், அதுக்கப்புறம் அதனுடைய விளக்கம், ஸோ ரெண்டையும் பார்த்துருவோம். தயவு செஞ்சு அந்த குறள் அப்புறம் ஷார்ட் நோட்ஸ் நான் சொல்லக்கூடியதை அல்லது இந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடியதை லைட்டாக எழுதி வச்சுக்கோங்க. திருப்பி திருப்பி படித்தா மட்டும்தான் உங்களுக்கு மைண்டில் நிற்கும், சரியா? ஸோ இதுவரைக்கும் போல டாபிக்ஸ் எல்லாம் படித்தவே நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 31வது குறள், சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறதினும் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு, சரியா? ஸோ இந்த குறளுடைய விளக்கம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், அறம் அப்படின்னு சொல்லும்போது நல்ல கேரக்டர், ஸோ குட் கேரக்டர்ஸ், சரியா? ஸோ அந்த அறம் தான் என்னென்னா மனுஷனுக்கு வந்து சிறப்பையும் செல்வத்தையும் தருது, சரியா? மாற்றுக்கிறதே கிடையாது. அதனால் அந்த அறத்தை, சரியா, அந்த அறம் நமக்கு தரக்கூடிய நன்மை போல் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நல்ல கேரக்டர் தரக்கூடிய சந்தோஷம் மாதிரி எந்த சந்தோஷமும் இருக்காது அப்படின்னு சொல்லி இந்த குறள் சொல்லுது, சரியா? ஸோ 32வது குறள், அறதி நூங் காக்கமும் இல்லை அதனை மரத்தலின் ஊங்கில்லை கேடு. ஸோ அறத்தினால தான் நமக்கு நன்மை கிடைக்குது, சரியா? எது அதனால் அந்த அறத்தை நம்ம மறந்துடக்கூடாது, சரியா? ஸோ மறந்துட்டீங்க அப்படின்னா என்ன போயிடும், அதை மாதிரி தீமை தரக்கூடிய விஷயம் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க 32வது குறள். ஸோ 33வது குறள் பார்த்தீங்கன்னா, ஓலும் வகையான அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாஞ்சு செயல். ஸோ இதன் விளக்கம் பார்த்தீங்கன்னா, நம்மளால் எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் வந்து அடுத்தவங்களுக்கு நம்ம செஞ்சிடணும், சரியா? அடுத்தவங்களுக்கு நன்மை செய்யும் விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு அது செய்யாமல் நமக்கு நிறைய நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போலாம் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுங்க, அப்போந்தான் அதுவே நமக்கு நல்ல விஷயம் பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி இந்த குறள் சொல்லுது, சரியா? ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம் சொல்லித்தரேன், சரியா? முடிஞ்ச அளவுக்கு பிக்கப் பண்ணிக்கோங்க. இது மட்டும் தெரிஞ்சாலே போதும், ஓரளவுக்கு கெஸ் பண்ணி உங்களை ஆன்சர் போட முடியும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ 34வது குறள் பார்த்தீங்கன்னா, மனதூக்கன் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. ஸோ இந்த குறளுக்கு விளக்கம் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே மன குறை இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கணும், சரியா? ஸோ மனக்குறை இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கணும், அதான் வந்து உண்மையான வாழ்க்கை. ஸோ மனம் குறையோடு வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ தான் பைசா எவ்வளோ தான் செல்வம் இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஹாப்பினஸ் தராது, சரியா? ஸோ 35வது குறள், அழுக்காறு வெகுளி இன்னாசொல் நாங்கும் இழுக்கா இரண்டது அறம். ஸோ இந்த குறளுக்கு விளக்கம் பார்த்தீங்கன்னா, நம் வாழ்க்கையில் கெடுதல் தரக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொறாமை, அப்புறம் ஆசை, கோபம், அப்புறம் கடுஞ்சொல், சரி, இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து நம்மளை கெடுக்கக்கூடிய விஷயங்கள், சரியா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா அதான் வந்து நல்ல வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஸோ அற வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம், சரியா? ஸோ 36வது குறள், அன்றைவாம் என்னா தரஞ்செய்க மற்றது பொன்றங்கால் பொன்றா துணை. ஸோ இதுக்கு விளக்கம் பார்த்தீங்கன்னா, வயசானதுக்கப்புறம் நம்ம வந்து பிச்சை எடுத்து வாழ்ந்துக்கலாம், அதாவது முதுமையில் வந்து தர்ம காரியங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லி இருந்துடக்கூடாது, சரியா? ஸோ இளமையிலே பார்த்து நீங்கள் வந்து செய்யக்கூடிய சில விஷயங்கள், சரியா, அந்த விஷயந்தான் உங்களுக்கு முதுமையில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? அதாவது இன்னும் ஷார்ட்டாக சொல்லலாம், அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினைக்காமல் இப்போவுமே என்ன செய்யணுமோ அதை பார்த்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்களோ அது வந்து உங்களுக்கு பல மடங்கு ஜாஸ்தியாகிட்டு பலன் தரும் அப்படின்னு சொல்லி இன்டெரக்டாக சொல்கிறாங்க, சரியா? ஸோ 37வது குறள், அறத்தார் இது வென வேண்டா சிவிகை பொறுத்தானோ டுந்தான் இடை. சில வேர்ட்ஸு கரெக்டாக ஸ்பெல் ஆகாது, ஸோ தயவு செஞ்சு குறளை டிஸ்பிளே இருக்கிறத பார்த்து எழுதிக்கோங்க, சரியா? ஸோ நிறையா விஷயங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த இது கூட விளக்கம் பார்த்தீங்கன்னா, தர்மத்தினால் என்ன பயன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, தர்மம் செஞ்சவங்க வந்து பல்லாக்கில் போவாங்களாம், சரியா? தர்மம் செய்யாதவங்க வந்து பல்லாக்கை தூக்கிட்டு போவாங்களாம், அதான் வந்து இதனுடைய விளக்கம், சரி? இதுதான் கதை மாதிரி விளக்கம் நிறையா கொடுத்துருப்பேன். ஸோ சிம்பிளாக நினச்சிக்கோங்க, சரியா? ஸோ தர்மம் பண்ணுறீங்க அப்படின்னா பல்லாக்கில் போகிறீங்க, தர்மம் செய்யலை அப்படின்னா பல்லாக்கை தூக்கிட்டு போக போகிறீங்க, அவ்வளோதான் விஷயம்.
ரொம்ப சிம்பிள். ஸோ 38 சரியா, வீழ்நாள் பழாமை நன்றாற்றின் அக்துருவன் வாழ்நாள் வழியடக்கும் கல். ஸோ இதுக்கு விளக்கம் பார்த்தீங்கன்னா, எந்த நாளையும் சரியா என்றைக்குமே நீங்கள் வந்து ஒரு நாள் கூட வீணாக்காமல் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அறம் செஞ்சுட்டே வரணும் சரியா. அப்படி நீங்கள் செஞ்சோம் அப்படின்னா, செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னா, அந்த விஷயந்தான் உங்களுக்கு மீண்டும் பிறவா தன்மையை தரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. திருப்பி வாழ்ந்தாலும் நல்ல விஷயங்கள் தான். ஸோ அந்த மாதிரி கருத்தை தரக்கூடியதாக இந்த குரல் சரியா, 38வது குரல். ஸோ 39வது குரல் பார்த்தீங்கன்னா, அறத்தான் வருவதே இன்பமற்றதெல்லாம் புறத்த புகழும் இலை. அதாவது நல்ல ஹேபிட், அற வாழ்வு, நல்ல ஹேபிட் சரியா, நல்ல கேரக்டர். ஸோ அதான் வந்து இந்த விஷயம், அற வாழ்வினால் வருவதே உண்மையான இன்பம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி. நல்ல விஷயத்தில் வரக்கூடிய இன்பம் மட்டும்தான் ஸ்ட்ராங்கானது, உண்மையானது இன்பம் சரியா. ஸோ கெட்ட வழி, அது தர்ம வழியிலேருந்து வரக்கூடியது, ஸோ தர்மம் தவறி, ஸோ நல்ல விஷயங்கள் சரியா, தர்மத்தை தவிர்த்து ஏதாச்சும் உங்களுக்கு வாழ்க்கை இன்பம் வருது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல விஷயம் கிடையாது. அது வந்து புகழும் தராது, கடைசியில் துன்பம் தான் தரும் சரியா, துன்பம் தரக்கூடியது அப்படின்னு சொல்லி இந்த குரல் வந்து சொல்லக்கூடியது. ஸோ 40வது குரல் பார்த்தீங்கன்னா, செயற்பால் தோறும் அரணே ஒருவருக்கு உயர்பால தோறும் வழி. ஸோ வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடியது எப்போவும் பார்த்தீங்கன்னா அரண் சரியா, அரண் மட்டும்தான் எப்பவுமே செஞ்சுட்டே இருக்கணும். நமக்கு பழி தரக்கூடிய செயலை எப்போவுமே செய்யக்கூடாது அப்படின்னு 40வது குரலில் திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காப்புல சரியா. ஸோ இவ்வளோதான் இந்த விஷயம், கொஞ்சம் மைன்யூட்டாக சரியா புரிஞ்சு படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக திருக்குறள் செக்ஷனில் ஈஸியாக மார்க் வாங்கிட்டு போயிடலாம். கஷ்டம் அப்படிங்கிற எதுவுமே கிடையாது, திருப்பி திருப்பி படித்தா உங்களால் முடியாது எதுவுமே கிடையாது சரியா. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.